بسم الله الرحمن الرحيم من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய உதவி எவ்வாறு நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி சென்ற உரையில் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த அந்த மக்களுக்கும் அல்லாஹ் ஒரு இக்கட்டான நிலையிலே எப்படி தன்னுடைய அத்தாட்சியை கொண்டு உதவினானோ அந்த உதவிய செய்தியை நாம் நேற்றைய உரையிலே நாம் பார்த்தோம். அல்லாஹுடைய உதவி என்பது நாம் அல்லாஹ்வை எப்பொழுது சரியாக புரிந்து வைத்து இக்கட்டான நிலையிலே அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வின் மீது சரியான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தும் பொழுது அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளித்து அவனுடைய உதவியை நம் மீது இறக்குவான் என்பதிலே மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை என்பதை அந்த மூசா நபியினுடைய அந்த சம்பவம் நமக்கு தெளிவாக நமக்கு காட்டியது. அப்படி ஒரு நிலைகள் எந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு வரும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமான பிரார்த்தனைகளின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே பொறுமையோடு நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்பதன் மூலமாகத்தான் அது கிடைக்கும். அவசரத்திலே நம்முடைய ஒரு சில பிரார்த்தனைகளை கேட்டு அல்லாஹ் நமக்கு நாம் கேட்டதை தரவில்லை என்கிற அடிப்படையிலே அல்லாஹ்வின் மீது கோபம் கொண்டு அல்லது அல்லாஹ்வின் மீது ஆற்றல் மீது அவநம்பிக்கை கொண்டு அந்த அல்லாஹ்வின் மீது கேட்கக்கூடிய அந்த கேட்பதை அந்த பிரார்த்தனையை நிறுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்விலே. அப்படிப்பட்ட பண்புகள் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறதோ இல்லையோ அல்லாஹ்வுடைய கோப பார்வை என்பது அல்லது அல்லாஹ்வுடைய சோதனை என்பது நம் மீது நிச்சயமாக விடும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எத்தனையோ நபிமாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்கின்றான். அந்த நபிமாருடைய வாழ்க்கையிலிருந்து எப்படிப்பட்ட பாடங்களை பெற வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் பல அறிவுரைகளையும் வழங்கின்றான். ஆனால் ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், இந்த நபியை போன்று நீர் ஆகிவிடாதீர் என்று சொல்கின்றான். வலா தக்குன் கஸாஹிபில் ஹூத், நபியே நீங்கள் மீன் வயிற்றிலே மாட்டிக்கொண்டாரே அவரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்கின்றான். எந்த தூதரை பார்த்தும் அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. அந்த தூதரிடத்திலிருந்து என்ன நல்ல விஷயம் இருக்குதோ அதையெல்லாம் எடுத்துக்கிறங்க என்று சொல்லி சொல்லக்கூடிய அல்லாஹ் யூனுஸ் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், மீனுடைய வயிற்றிலே மாட்டிக்கொண்டாரே அவரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர், அவரை போன்று நீங்கள் அவசரப்படாதீர் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான். அப்போ நபி யூனுஸ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள், அவர்கள் இட்ட பிழை என்ன, எதற்காக வேண்டி நபி யூனுஸ் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் செய்த ஒரு சிறிய ஒரு பிழை, அதை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். யூனுஸ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு தூதராக அனுப்பப்படுகின்றார்கள். அந்த தூதராக அனுப்பப்பட்ட அந்த சமூகம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தை ஏற்க மறுத்து அவர்களுக்கு எதிராக அந்த சமூகம் நிற்கின்றது. அப்போ அந்த சமூகத்தையும்
அவன் யூனஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சார்ந்திருக்கக்கூடிய அந்த பின்பற்றக்கூடிய சொற்பமான மக்களை மட்டும் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், யூனுஸே நீங்களும் உங்கள் சமூகத்தாரும் அந்த ஊரை விட்டு வெளியேறி விடுங்கள், அந்த ஊர் மக்களை நான்னுடைய தண்டையின் மூலமாக அவர்களை அழித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதன் அடிப்படையில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எச்சரிக்கையை அந்த மக்களுக்கு விடுத்து விட்டு, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அழிவு வர இருக்கின்றது என்று அந்த எச்சரிக்கையை விடுத்து விட்டு அந்த ஊரை விட்டு புறப்படுகின்றார்கள். புறப்பட்ட உடனேயே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சாபத்துக்குண்டான அறிகுறிகளும் அந்த அழிவுக்குண்டான அறிகுறிகள் அவர்களுக்கு தென்படுகின்றன. அந்த அறிகுறிகள் தென்பட்ட உடனேயே உடனடியாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அல்லாஹ்வை வணக்கத்துக்குரியவனாக தேர்ந்தெடுத்து இந்த எச்சரிக்கையை நம் மீது யார் விடுத்தாரோ அந்த யூனுஸை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஏற்றுக்கொண்ட உடனேயே அல்லாஹ் இந்த எல்லா சமூகத்துக்கும் தண்டனை இறக்கிய அல்லாஹ் அந்த சமூகம் விழித்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தியதன் காரணத்தினால் அவர்களுக்கு இறக்கி இருந்த தண்டனையை அல்லாஹ் அப்படியே நிறுத்தி வைத்து விட்டான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நினைத்திருக்கின்றார்கள், இந்நேரம் நம்ம ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அழிந்திருப்பார்கள், அந்த மக்களை நாம் போய் சென்று போய் பார்ப்போம் என்று சொல்லி எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊர் மக்களை போய் பார்க்க போகின்றார்கள். பார்த்தால் அங்கே என்ன ஒரு மாற்றமும் நிகழவில்லை. அவர்கள் என்ன எதிர்பார்த்து ஊர் அழிந்து போயிருக்கும், மக்கள் எல்லாம் மரணித்து கிடப்பார்கள் என்று எதிர்பார்ப்போடு வந்தார்களோ அந்த எதிர்பார்ப்பின்படி அங்கு நடக்கலை. மக்கள் எப்பொழுதும் போல இயல்பாக இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது ஒரு பிரச்சனை. என்னவென்று சொன்னால் அந்த மக்களிடத்தில் எச்சரிக்கை விடுத்தார்கள், உங்களை அல்லாஹ் அழிக்க இருக்கின்றான் என்கிற எச்சரிக்கை விடுத்து விட்டு வருகின்றார்கள். அப்பொழுது கூட அந்த மக்கள் ஏளனம் செய்தார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து. அப்போ திரும்ப இந்த ஊருக்குள்ளே நம்ம போனோம்னு சொன்னால் எந்த முகத்தை கொண்டு நம்ம போகிறது, அல்லாஹ் அழிப்பான்னு நம்ம வாக்குறுதி கொடுத்தோம், சும்மாவே நம்மளை பொய்யன் என்று இவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ திரும்ப இந்த ஊருக்குள்ளே போகும் பொழுது முத்திரையிட்டு நம்மளை ஏளனம் செய்வார்களே என்று சொல்லி கோபம் கொள்கின்றார்கள். கோபம் கொண்டவராக நேர ஒரு கப்பலில் ஏறி பிரயாணம் செய்கின்றார்கள். அந்த கப்பலில் ஏறி பிரயாணம் செய்ததனுடைய நோக்கம் கோபம், அல்லாஹ் சொன்னது அந்த மக்களை அழிப்பதாக, அது அங்கே நிகழவில்லை. இதனால் அல்லாஹ்வின் மீது ஒரு கோபத்தை காட்டியவராக அவர் கப்பல் மீது ஏறி பிரயாணம் செய்கின்றார். அல்லாஹ்வுக்கு இதன் மூலம் என்ன தெரிகின்றது, யூனுஸ் நம்மை சரியாக புரிந்து கொள்ளல, ஒரு சமூகத்துக்கு தண்டனை இறக்குவதும் தண்டனை இறக்காமல் நிறுத்தி வைப்பதும் என்னுடைய விருப்பம் சார்ந்தது, அந்த சமூக மக்கள் திரும்பி வந்து விட்டால் நான் ஏன் அவர்களை அழிக்க வேண்டும், அப்ப என்னை பற்றிய சரியான புரிதல், என்னுடைய ஆற்றலை பற்றிய சரியான புரிதல் உங்களுக்கு இல்லை, அதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை அங்கே நிகழ்த்தி காட்டினான். கப்பலிலே ஏறி பிரயாணம் செய்த சில மணி நேரங்களிலே நடுக்கடலுக்கு வந்தவுடனேயே கப்பல் குலுங்குகின்றது. கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமி என்ன சொல்கின்றார், இங்கே யாரோ ஒரு மனிதர் ஒரு தவறை செய்துவிட்டு இந்த கப்பலில் ஏறிவிட்டார், அந்த மனிதர் இந்த கப்பலை விட்டு இறங்கினால்தான் கப்பல் நகழும் என்று சொல்லிவிட்டார். அப்ப எல்லாரும் சேர்ந்து கை நீட்டுகின்றார்கள், யூனுஸை கை காட்டுகின்றார்கள், யூனுஸ் தான் கடைசியாக வந்து ஏறினாரு, யூனுஸ் இறக்குங்கிறாங்க. அங்கே சில மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்ட சில மக்கள் சொல்கின்றார்கள், யூனுஸ் ஒரு தீர்க்கதரிசி, அவரை இறக்க வேண்டாம், வேற யாராவது இங்க இந்த கப்பலை விட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யலாம், சீட்டு எழுதி போடுவோம், சீட்டு குலுக்கி போடுவோம், எல்லாருடைய பேரை எழுதி சீட்டு குலுக்கி போடுவோம், யாருடைய பேர் வருகிறதோ அவர் கப்பலை விட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், கீழே வெளியேறிடணும் அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாருடைய பேரும் எழுதி குலுக்கி போடப்படுகின்றது. முதலாவதாக ஒரு பேப்பர் எடுத்து பார்க்கப்பட்டால் யூனுஸ் பின் மத்தா, மத்தாவின் மகன் யூனுஸ் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் சேர்ந்து சொல்கின்றார்கள், யூனுஸ் தான் இறங்கியானுங்கிறாங்க, திரும்ப ஒருக்க குலுக்கி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சீட்டு குலுக்கி போடுறாங்க. திரும்பவும் அதே பேர் வருகின்றது, யூனுஸ் பின் மத்தா. மூன்றாவது தடவை குலுக்கி போட்டு பார்ப்போமே, இறுதியாக இதான் முடிவு, இந்த முடிவில் யார் பேர் வந்ததோ அவர் தான் இந்த கப்பலை விட்டு இறங்கிடணுங்கிற இறுதியான முடிவு எடுக்கப்படுகின்றது. மீண்டும் அதே போன்று சீட்டு குலுக்கி போடப்பட்டால் அதே போன்று அங்கே யூனுஸ் பின் மத்தா என்கிற பெயர் வருகின்றது. வந்தவுடனேயே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானாகவே அந்த கப்பலை விட்டு குதித்து விடுகின்றார்கள். குதித்த உடனேயே ரெடியாக மிகப்பெரிய ஒரு திமிங்கலம் வாயை புலந்து இருக்குது, அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறார். அந்த திமிங்கலம் அவரை இழுத்து கொண்டு அடி கடலுக்கு எடுத்துக்கொண்டு சென்று விடுகின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், அந்த திமிங்கலத்தினுடைய ஏற்பாடு எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். அந்த திமிங்கலத்துக்கு அல்லாஹ் வகை மூலம் ஒரு செய்தியை கொடுக்கின்றான், யூனுஸினுடைய சதையையோ அவருடைய எலும்பையோ எந்த ஒரு சேதமும் செய்துவிடக்கூடாது,
அவர்களுக்கு நீ ஒரு சிறையாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று வகையை அதுக்கு இறக்குகின்றான். பாருங்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனை செய்வதாக இருந்தாலும் கூட அவர்கள் மீது அல்லாஹ் காட்டியிருக்கக்கூடிய கருணையை பாருங்கள். அந்த நிலையிலே அந்த மீனுடைய வயிற்றிலே மாட்டி கொண்டவராக நாம் என்ன பிழை செய்தோம் என்று யோசிக்கிறார். நம்ம அல்லாஹ் நிச்சயமாக இது வந்து சோதனையின் மூலம், அல்லாஹ்வுடைய சோதனையின் மூலமாகத்தான் நாம் இப்போ மீனுடைய வயிற்றுக்கு வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கப்பலிலே வந்து நாம் ஒன்றுக்கு மூன்று முறை சீட்டுக்குழிக்கு போட்டு பார்த்தோம், நம்ம பேரே திரும்ப வந்துச்சு. திரும்ப வந்த உடனே ரெடியாக மீன் வந்து நம்மளை கவிட்டு போகுதுன்னு சொன்னால் நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய சோதனை, நாம் ஏதோ பிழை செய்திருக்கிறோம், என்ன பிழை என்று யோசிக்கிறார். அந்த சமூகம் அழிக்கப்படவில்லை என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது கோபம் கொண்டு நம்ம வந்தோமே, இதுதான் நான் செய்த தவறு என்று சொல்லி அவர் தஸ்பீஹ் செய்தவராக அல்லாஹ்வை துதிக்கிறார். லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப துதித்துக் கொண்டே இருக்கின்றார். லா இலாஹா இல்லா அன்த, இறைவா வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுபஹானக, நீ பரிசுத்தமானவன். இன்னி குந்து மினல் லாலிமீன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்கிற அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த சொல்லிக் கொண்டதனுடைய விளைவாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அவரை கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு பிறகு அந்த மீனை அவரை உமிழ்ந்து வெளியேற்றுகின்றது. அவர் வெளியிலே அவர் வெளியேறுகின்றார். இதை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஒருவேளை அப்படிப்பட்ட தஸ்பீஹை அவர் செய்யாமல் இருந்திருந்தால், லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்கிற அந்த தஸ்பீஹை அவர் செய்யாமல் இருந்திருந்தால், மறுமை நாள் வருகிற வரைக்கும் நாம் அவரை மீனுடைய வயிற்றிலேயே அவரை வைத்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு 40 நாள் தான் உள்ள இருந்தாரு, திரும்ப திரும்ப தஸ்பீஹ் செய்ததனுடைய விளைவாக அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாக அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றப்படுகின்றார். அல்லாஹ் சொல்கின்றான், ஒருவேளை அப்படிப்பட்ட தஸ்பீஹை அவர் செய்யாமல் இருந்திருந்தால் நான் அவரை அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றி இருப்பேன், மீனுடைய வயிற்றிலே வைத்து மறுமை நாள் வர்ற வரைக்கும் அங்கேயே வைக்கும்படி நான் செய்திருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப அந்த சம்பவத்தில் நாம் பெறக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், நாம் செய்த தவறை நினைத்து அல்லாஹ்விடத்திலே வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சோதனையை நம்மை விட்டு அகற்றுவான், அவனுடைய உதவியை நம் மீது இறக்குவான் என்பதுதான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய பாடமாக இருக்கின்றது. அப்ப நாம் செய்திருக்கக்கூடிய எத்தனையோ தவறுகளுக்கு நாம் பாவ மன்னிப்பு கேட்காத நிலையில, அதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே வருந்தி கேட்காத நிலையிலே நாம் இருந்து கொண்டிருப்போம். இந்த நிலையிலே அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான், அல்லாஹ் நம்மளை கஷ்டப்படுத்துகின்றான் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கோபப்படுறதுல வேலை இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கோபப்பட்டாங்களோ அப்படி மாதிரி நாம் கோபப்பட்டோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சோதனைகள் நம் அதிகமாகத்தாகமே ஒழிய அந்த பிரச்சனை நம்மை விட்டும் தீராது. நம்முடைய பிரச்சனை நம்மை விட்டும் தீர வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமான பாவ மன்னிப்புகளை கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. நாம் எத்தனை முறை பாவ மன்னிப்பு கேட்கிறோம்? 5 கால தொழுகையிலே ஒரு வக்தில 20 தடவை அஸ்தகுஃபிருல்லாஹ் என்று சொன்னால் கூட 5 வேளை தொழுகையில 100 முறை வந்து விடுகின்றது. ஆனால் நாம் அப்படி செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவத்தமையோ, நான் ஒரு நம்ம கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது என்று சொன்னால், நம்ம கடந்த காலத்தில் என்ன பாவம் செஞ்சோம், என்ன தவறு செஞ்சு அந்த தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காத நிலையில் இன்று வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு முதல்ல பாவ மன்னிப்பு கேட்போம். அந்த பாவ மன்னிப்பு கேட்டால்தான் நம்மை விட்டும் நம்முடைய பிரச்சனையை அல்லாஹ் அகற்றுவான் என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்களே, எவர் ஒருவர் இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றாரோ அந்த பிரார்த்தனை அல்லாஹ் கபூலாக்காமல் இருப்பதில்லை, அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையுடைய அந்த மதிப்பை பாருங்கள். ஆக நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தஸ்பீஹ் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்து துதிக்கக்கூடிய அந்த பண்புகளை நாம் வளர்த்து கொண்டால்தான் அல்லாஹ்வுடைய உதவி நம்முடைய அறியா அண்மை அறியா புறத்திலிருந்து அவனுடைய உதவி நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் அடிப்படையில் விளங்க வேண்டும். இது போன்ற எத்தனையோ நபிமாருடைய வரலாறுகளை இப்போ நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இக்கட்டான நிலைகளிலே மீனுடைய வயிற்றிலே இருந்து கொண்டு இங்கே யாரு காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மீன் கடிச்சு நம்மளை மெண்டு முழுங்குமே ஒழிய இதுலேருந்து வெளிவர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு மனிதனை முழுங்கக்கூடிய அளவில் ஒரு மீன் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மீனை பிடிச்சி இன்னுமே அறுத்துறதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியேற்றப்படுவோம்.
வாய்ப்பே கிடையாது, வெளியே போறது வாய்ப்பு கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினார்கள் பாருங்க. இதுதான் நாம வந்து இக்கட்டான நிலையில் அல்லாஹ்வை நம்புவது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை நம்புவதை விட கஷ்டமான காலகட்டத்திலே உதவிகளுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது என்று நாம் அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய நிலையில, அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை கொள்ளாமல் உறுதியான முறையிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தினோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி என்பது நம்மை நோக்கி வந்து சேரும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. ஆகவே அன்றிருக்கிறவர்களே, நமது வாழ்க்கையிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அதிகமாக துதிக்கக்கூடியவர்களாக, நாம் கடந்த காலங்களிலே செய்த அந்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே வருந்தி கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த பண்பின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருளட்டும். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.